இப்போ முயல் கறி குருமா நம்ம ரெடி பண்ண ரெடி ஆகிட்டான். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கடாயில் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து சோம்பும் கருவேப்பிலையும் போடுறோம். சோம்பு கருவேப்பில பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போடுறோம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வதக்கணும். இப்போ வெங்காயம் பொன்னிறமா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து அதில் ஆட் பண்ணுறோம். இப்போ தக்காளி ஆட் பண்ணுறோம். எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம கறியை இதில் ஆட் பண்ணுறோம். கறி போட்டுட்டு இப்போ மஞ்சள் பொடியை போடுறோம். அடுத்து அதில் உப்பு, தேவையான உப்பு அளவு போடுறோம். அடுத்து பட்டை இலக்கலாம் பொடி போடுறோம். அடுத்து மிளகாய் பொடி போடுறோம். மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூனு. அடுத்து மல்லிப்பொடி. நல்லா கறியை வணக்கிறோம். பொடி எல்லாம் போட்டோம். நல்லா கறியை வணக்கிறோம். எண்ணெயில் பொடியில் போட்டு வதக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். ஏன்னா வேகணும், அதனால் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். இப்போ பொடியெல்லாம் போட்டு வணங்கிட்டோம். இப்போ கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் கறி வேகணும், அதனால் வேகட்டும். இப்போ கறி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா தேங்காயை ஊற்றுறோம். தேங்காய் தூள் அரைச்சி வச்சதை நம்ம தேங்காயை ஊற்றிடுறோம். இப்போ முயல் கிரேவி ரெடி குருமா. இப்போ இதில் நமக்கு மல்லி புதினா போட்டு இது பண்ணிட்டோம்னா சரியாயிடுச்சு. Thank you.
கண்ட வேணாம் இல்லை அப்படியே இருக்கு கண்டா கண்ட வேணாம் வந்துருச்சு கொஞ்சம் ரெடியாச்சு. இப்போ கரைபிட்டு கிரேவி ரெடி. நம்ம என்ன ஊற்றி பரிமாறி சாப்பிடலாம். இட்லி தோசை அதில் பரிமாறி சாப்பாட்லேயும் வச்சு சாப்பிடலாம். நல்லா நல்ல மனமாக இருக்குது, நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ எல்லாம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னை ஊற்றி பரிமாறி சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.